இப்போ வந்து நீங்களே பார்த்துருக்கீங்க தமிழ்நாடு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு, குறிப்பாக வந்து இன்னைக்கு கேஸ் வந்து 900 ரூபாய்க்கு வந்துருச்சு. இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு முதலமைச்சர் வந்து நாங்கள் ஆறு சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன் இருக்காரு. இன்னைக்கு அதெல்லாம் எப்படி நான் பார்க்குறீங்க? முதல்ல இந்த திராவிட கட்சிகள் அனைத்துமே நமஸ்காரம். முதல்ல என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன், பாபு பரமேஸ்வரன், ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கத்துடைய மாநில அமைப்பு செயலாளர், தேர்தல் ஆலோசனை குழுவுடைய தலைவர். இப்போ நண்பர் கேட்ட மாதிரி இந்த கேஸ் விலை ஏறி இருக்குது, பெட்ரோல் விலை ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது அரசை மட்டும் நம்ம குறி சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால் அரசில் வந்து இந்த இலவச திட்டங்கள்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே வரும்போது அந்த இலவசம்ங்கிறது எங்கேருந்து வரும்னு நம்ம மக்கள் யோசிக்கணும். எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எங்களுக்கு உரிய அந்த உரிமைகளை கொடுங்க, கல்வியில் முதன்மை கொடுங்க, படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறத முன்னிறுத்தி தான் இந்த 10% இடஒதுக்கீடை பற்றியே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு படிப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு தொழில் கற்றுக்குவாங்க, அந்த தொழில் மூலமாக அவங்க குடும்பத்தை அவங்க முன்னேற்றிப்பாங்களே தவிர, நீங்கள் இலவசங்கள் கொடுக்கறதுனால எத்தனை நாளைக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ இது வந்து ஒரு கண் துடைப்புக்காக, ஏதாவது இந்த கட்சிகள் கொடுத்தா அந்த கட்சி நான் இன்னொன்று கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எங்கேருந்து போகுது? இது எல்லாமே மக்கள் வரிப்பணம். அப்போ மக்கள் வரிப்பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு தனிப்பட்ட கட்சிகளுக்கு யார் உரிமை கொடுத்தா? உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையுமே உங்கள் கட்சி பணத்துலேருந்து நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் உங்களுக்கு உரிமை இருக்குது. மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு ஆட்சிக்கே வராத இந்த எந்த கட்சிக்குமே உரிமை இல்லை. இதை பற்றின ஒரு புகாரையே நாங்கள் ஜனாதிபதிக்கு கொடுக்க போகிறோம் எங்கள் இயக்கத்தின் சார்பாக. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் யாரையுமே பிச்சைக்காரன் ஆக்காதீங்க, கடனாளி ஆக்காதீங்க. இன்றைக்கி இந்த கட்சி வந்து 100,000 கோடி இருந்துச்சுன்னா அந்த கட்சி 500,000 கோடி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கடனை வந்து யார் மேலே திணிக்கிறீங்க? எங்களை வச்சு அடமானம் வச்சு கடன் வாங்குறதுக்கு எந்த கட்சிக்கு மக்கள் அதிகாரம் கொடுத்தாங்க? உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறது வந்து எங்களுக்கு நல்லாட்சி கொடுக்கறதுக்கு, எங்கள் குறைகள் தீர்க்கறதுக்கு தானே தவிர எங்களை அடமானம் வைக்கிறதுக்கு இல்லை. நாங்கள் வந்து ஒரு பொருள் கிடையாது, உயிருள்ள ஒரு இது. எங்களை வந்து அந்த ஓட்டு இருக்கிற டயத்தில் மட்டும்தான் நீங்கள் மனுஷனாக நினச்சி கும்பிடு போட்டு பேசுகிறீங்க. மற்ற நேரம் ஒரு எம்எல்ஏவையோ ஒரு கவுன்சிலரையோ கூட எந்த பொதுமக்களும் சாதாரணமாக போய் பார்க்க முடியறதில்ல. கேட்டால் அவர் பிஸியாக இருக்காருங்கிறாங்க. ஒரு மனு கொடுத்தா அந்த மனு நேராக குப்பைத்தொட்டிக்கு தான் போகுதே தவிர, அது எந்த விதத்திலையுமே அதுக்குண்டான அரசு அதிகாரிகள்கிட்ட போய் அதுக்குண்டான என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு எந்த அரசுமே சொல்லலை. சரி, இத்தனை அறிக்கைகள் கொடுத்துருக்கீங்களே, போன தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டீங்களா? ரெண்டு கட்சிகளையுமே நாங்கள் கேட்குறோம், இல்லை அனைத்து கட்சிகளையுமே நாங்கள் கேட்குறோம். யாரையுமே சார்ந்தோ யாரையுமே திட்டியோ அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நல்ல சாதனைகள் செஞ்சீங்க, நியாயமாக மக்களுக்கு சேர வேண்டிய உரிமைகள் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களை அடுத்த மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க மக்கள் தயாராக இருப்பாங்க. எதுவுமே செய்யாததுனால தான் இலவசம் சொல்லி ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. அப்போ ஒன்று கொடுக்குறீங்கும் போது எங்கள்கிட்டருந்து பல விஷயங்கள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. இந்த அரசியல் வந்து ஜனநாயகமாக இல்லாமல் பணநாயகமாக மாறிப்போச்சு. நான் 1,000 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் 1,500 ரூபா தரேங்கிறார். எங்கேருந்து தரீங்க? எங்கள் பணத்தை எடுத்து எங்களை கொடுக்கறதுக்கு எதுக்கு நீங்கள்? அது வந்து உங்களுடைய கட்சியிலேருந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு மக்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. உங்களை நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கணும்னா எங்களுக்கு தேவையான இது வரைக்கும் செய்யாத திட்டங்களை முதல்ல நிறைவேற்றி கொடுங்க. ரோடு இல்லை, பாதாள சாக்கடை இல்லை, மக்களுடைய சுகாதாரமான மருத்துவம் இல்லை, படிப்புக்கு வழி இல்லை. இந்த கொரோனா டயத்தில் மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த தேர்தல் அறிக்கை மாதிரி யாருமே சொல்லலையே. ஏன் அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை அறிக்கைகள் நீங்கள் கொடுக்கல, மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கல, இப்போ தேர்தல் வந்ததுன்னு போட்டி போட்டு திட்டங்கள் கொடுக்குறீங்களே, அப்போ நாங்கள் இதை எப்படி ஒத்துக்கிறது, எப்படி உங்களை நம்புறது? கடந்த 60-70 ஆண்டுகளாக உங்களை நம்பி நம்பி தான் நாங்கள் நடுத்தரவில் நிற்கிறோம். இன்னும் இலவசங்கிற பேரில் எங்களை ஏமாற்றி எங்களுக்கு உண்டான உரிமைகளை பறித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் கெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத கேட்டு தான் இந்த அரசியலில் நாங்கள் களமிறங்கியிருக்கிறோம். இது வந்து ஒரு தொடக்கம்தான். பிராமண சமுதாயம் மட்டுமல்ல முற்படுத்தப்பட்ட அனைத்து சமுதாயங்களையும் சார்ந்த மக்கள் இனிமேல் வரும் தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவார்கள் என்பதை இந்த காணொலி மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து ஒரு முன்மாதிரியான தொடக்கம். மக்களுடைய எழுச்சிங்கிறது பல இடத்துல வந்திருக்குது, அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் என்ன இலவசங்களை கொடுத்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைமையில் இல்லை. ஏன்னா அதை வாங்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குது. அந்த தகுதியை வளர்த்து விடுங்க. நாங்கள் வேறு எதுவுமே உங்களை கேட்கல. ஏற்கனவே வந்து 10% அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்ததுக்கு அதுக்கு கேஸ் போட்டு நிப்பாட்டுறீங்க. அப்போ நீங்கள் வந்து எதிரானவர்கள் தானே? நீங்கள் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வீங்க? எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நீங்கள் பறிச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்லது செய்கிறோன்னு தேர்தல் அறிக்கையில் மட்டும் கொடுக்குறீங்க. தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது நிறைவேற்றலைன்னா அந்த கட்சி அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறத வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். எந்த கட்சியும் நாங்கள் திட்டலை, எந்த கட்சிக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. எங்களுக்கு தேவையானவற்றை, எங்கள் சமுதாயத்துக்கு தேவையானத்தை, அனைத்து முற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு எந்த கட்சி நல்லது செய்யுமோ அதை நாங்கள் வந்து ஆதரிப்போம். அப்படி இல்லை
இல்லைன்னா அனைத்து இந்து மக்களும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்களும் சுயேட்சையாக நிற்க ஆரம்பிப்போம். இது அரசியல் கட்சிகளுக்கு உண்டான நேர்மறையான எண்ணமாக தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் யாரையுமே குறை சொல்ல முடியாது. நீங்கள் செய்த தவறுக்கு உண்டான இதுதான் அது. இதுக்கு மக்களை நீங்கள் குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடணும், உங்களை தேர்ந்தெடுக்கணும்னு எங்களுக்கு என்ன அவசியம், எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்கள் சாதனைகளை சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ திட்டம் போட்டீங்கன்னு மட்டும் சொல்கிறீங்க, அதுக்கு நிதி ஒதுக்கினு சொல்கிறீங்க. நிதியை நீங்கள் தான் ஒதுக்கியிருக்கீங்க, அது மக்களுக்கு வந்து சேரலை. அப்படிங்கும்போது ஓட்டை விலை கொடுத்து வாங்கலாங்கிற அந்த எண்ணம் ஒழியணும், இலவசங்கள் ஒழியணும். இலவசமே தேவையில்லை அப்படிங்கிறது எங்களுடைய மெயின் வாதமே அதில். அதனால் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவேன் அப்படிங்கிறத எழுதி கொடுங்க. அப்படி செயல்படுத்தலைன்னு சொன்னால் அந்த அரசு எங்களுக்கு தேவையில்லை. அது எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை. இனிமேல் நிறைய சுயேட்சிகள் தான் நிற்பாங்க. அந்தந்த பகுதி வாழ் மக்கள் அந்தந்த பகுதியில் நல்லது செய்வாங்கன்னு நம்பிக்கை உள்ள மக்களை நாங்கள் வேட்பாளராக நிறுத்துவோம். தமிழகத்தின் 234 தொகுதியிலையும் அனைத்து சாதாரண மக்கள் வந்து சுயேட்சை வேட்பாளராக நின்று அது ஒரு பெரிய மெகா கூட்டணியாக வந்து இந்த அரசியல் கட்சிகளுக்கு நிச்சயமாக வருங்காலத்தில் ஒரு பாடம் புகட்டுவோங்கிறத நாங்கள் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். அண்ணே சொன்ன மாதிரினா கரெக்டாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இத்தனை ஜாதிகள் இருக்கு, எல்லா ஜாதிகளை விட்டுட்டு எல்லா ஜாதியும் மதித்தினாரும் இன்னைக்கு வந்து போராடுறாங்க. எங்களுக்கு ஒரு சதவீதம் கொடுங்க, எங்களுக்கு இத்தனை சதவீதம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் போராட்டம் இருக்கும்போது எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவசர அவசரமாக வன்னியர்கள் மட்டும் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது என்ன காரணம்? அதாவதுங்க இதுவே தவறான ஒரு விஷயங்க. தமிழக அரசு சொல்லியிருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினதுக்கப்புறம் தான் உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 10.5% அவங்க உங்களுக்கு ஒதுக்கீடுன்னு சொன்னால் இது வந்து இந்த தேர்தலை முன்னிட்டு கொடுக்கப்பட்ட பொய்யான வாக்குறுதி. அந்த வன்னியரின மக்களையும் இவங்க வந்து ஏமாத்துறாங்கிறதான் இதோடைய உண்மையான செய்தி. ஏன்னு சொன்னால் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது இவங்க சொன்ன அளவுக்கு மெஜாரிட்டியோ அந்த பாப்புலேஷனே இல்லைன்னா அப்போ இது எங்கேருந்து கொடுப்பீங்க நீங்கள்? அந்த உள்ளொதுக்கீடு தான். அந்த உள்ளொதுக்கீடுலையும் வந்து அப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நாடார் சமுதாயம் கேட்குறாங்க, முதலியார் சமுதாயம் கேட்குறாங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்களில் இது பண்ணுங்க. நாங்கள் கேட்குறது வந்து 69% நாங்கள் ஒதுக்கீடு கேட்கல, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கட்டும். ஆனால் இருக்கக்கூடிய 31% நீங்கள் யார் பொதுப்பின்னு கொடுத்துருக்கீங்க? ஓசிங்கிறீங்க. ஓசினா நாங்கள் என்ன ஃப்ரீயாக வாங்கிட்டா இருக்கிறோம்? இது அதர் கம்யூனிட்டியாக அதர் காஸ்டானே இன்னும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல இந்த எந்த அரசாங்கமும். அப்போ அதுக்குள்ளே நாங்கள் என்ன சொல்கிறோம், 10% கிட்டத்தட்ட 74-90 முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உண்டான விஷயம். அதுவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு படிப்புக்கு உண்டான ஒதுக்கீடு தானே தவிர இதில் ஒன்று சும்மா கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. அதுவும் மத்திய அரசு எவ்வளவோ வருஷமாக போராடினதுக்கப்புறம் இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை உங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சு கொடுக்கறதுக்கு என்ன விஷயம்? 74 ஜாதிகளுக்கு நீங்கள் கொடுக்க முடியல, சமுதாயத்துக்கு கொடுக்க முடியல, ஒரே ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு 3 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அப்போ இதை எந்த விதத்தில் மக்கள் எடுத்துப்பாங்க? அப்போ முற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களின் ஓட்டு வேண்டான்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு குறிப்பிட்ட தேர்தல் ஒதுக்கீடுக்காகவும் தேர்தல் ஒப்பந்தத்துக்காகவும் இந்த ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்துருக்கீங்களாங்கிறது எங்களுக்கு தெரியல. இதுக்கு வந்து அரசு தான் பதில் சொல்லணும். அரசை நாங்கள் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கைகள் கிடைக்காத வரைக்கும் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். எங்களுடைய வேட்பாளர்கள் களத்தில் நிற்பாங்க. நிச்சயமாக நாங்கள் தோல்வியோ வெற்றியோ அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா நாங்கள் அரசியல்வாதிகள் கிடையாது, நாங்கள் பொதுமக்கள். பொதுமக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒலிக்க வைக்க வேண்டுங்கிறதுக்காக தான் எங்கள் நிறுவன தலைவர் ராமநாதன்ஜி வந்து இந்த களத்தில் இறங்கியிருக்கார். அவருடைய பல சேவைகள் நாங்கள் செஞ்சு காட்டிட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இதே ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அவருடைய சொந்த முயற்சியில் ஆம்புலன்ஸ் விட்டுருக்கார் சாதாரண மக்களுக்காக. பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், பல சினிமா தொடர்களை இந்த மாதிரில பிராமண சமுதாயத்தையும் இந்து சமுதாயத்தையும் தவறாக பேசினவங்களுக்கு எதிராக நாங்கள் நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். நாங்கள் மக்களுக்காக செஞ்சுட்டு எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம்னா எங்களுக்காக கேட்கல, உங்களுக்காக தான் கேட்குறோம். இவ்வளோ அரசியல்வாதிகளை நம்பி நீங்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிங்க. எந்த கட்சியாக வேணா இருக்கலாம், நாங்கள் கட்சி இல்லை, எந்த மதமும் இல்லை, எந்த இதுவுமே இல்லை, நாங்கள் பொதுவானவர்கள். இந்த பொதுவானவர்களையும் நீங்கள் சட்டமன்றத்தில் எங்கள் குரல் ஒலிக்கும், உங்கள் குரல் ஒலிக்குங்கிறது தான் இந்த பேட்டி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. 2021 தேர்தல் வந்து முக்கியமான தேர்தல், ஏன்னா இரு பெரும் தலைவர்கள் இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து இவர் வந்து 1000 தொடங்குறாரு, இவர் 1000 தொடங்குறாரு. 2000 கூட நான் தான் முதல்ல 1000 தர சொல்லி சொன்னேன்னு சொல்லி கமெண்ட் சொல்றாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? குறிப்பா வந்து இன்னைக்கு வந்து டிவி, வாஷிங் மிஷின், கிரைண்டரு, மிக்சி எல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து வாஷிங் மிஷின் உட்பட தரேன்னாரு, சீரரசு உட்பட தரங்குறாரு. இதெல்லாம் எப்படி நான் பாக்குறீங்க? மக்களை ஏமாத்துவிலே அப்படின்னா இல்லை, இப்போது வாழ்வாதாரமே இல்லை. கொரோனாவில் அவங்க வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வாஷிங் மிஷின் கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கரண்ட் இல்லைங்கிறீங்க, மின்மிகை மாநிலம் சொல்கிறீங்க, அப்புறம் வெளியிலேருந்து நீங்கள் ஏன் கரண்ட் வாங்குறீங்க? அதிக டெண்டருக்கு அந்த கரண்ட் வாங்கப்படுதுங்கிறது மற்ற கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. எங்கள் குற்றச்சாட்டு இல்லை, நீங்களே எடுத்து பாருங்கள். எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு பண்ணுறாங்க, 5 ரூபாய்க்கு வாங்குற கரண்ட்டு 7 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கிறாங்க. அப்போ கமிஷனுக்காக எலக்ட்ரானிக் பொருளையும் எலக்ட்ரிக்கல் பொருளையும் மக்களுக்கு கொடுத்து மின்சார உபயோகத்தை அதிகப்படுத்தி அதன் மூலமாக கமிஷன் வாங்க பார்க்குறீங்களா? இது எங்களுடைய கேள்வி இல்லை, பொதுமக்களுடைய கேள்வி. இது நடந்துகிட்டு இருக்குது. இதுக்குண்டான குற்றச்சாட்டுகளும் இதுக்குண்டான ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்குன்னு எதிர்கட்சிகள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மக்களுக்கு தேவையானது முதல்ல வாழ்விடம்,
அந்த வாழ்விடத்துக்கு உண்டான சுகாதாரம் இல்லை, மருத்துவ ஆஸ்பத்திரிகளில் இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. கொரோனாவுக்கு போனால் அட்மிஷனுக்கு முடியலங்கிறாங்க, டாக்டர் இல்லைங்கிறாங்க, டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க நிறைய இடத்துல, அதுக்கு உண்டான கிட்ஸ் இல்லைங்கிறாங்க. இப்போ இந்த மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவேன்னு சொல்லுங்கள், வாஷிங் மிஷினை கொடுத்து என்னங்க பண்ண போகுது? இவ்வளோ வருஷம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வாஷிங் மிஷின் உபயோகப்படுத்த தெரியுமா? அந்த வாஷிங் மிஷின் வந்து இப்போ ஏற்கனவே டிவி கொடுத்தீங்க, மிக்ஸி கொடுத்தீங்க, எத்தனை மிக்ஸி ஓடிட்டுருக்குது, எத்தனை டிவி ஓடிட்டுருக்குது, அதை பற்றி கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டால் என்ன ஆகும்? இலவசமாக கொடுத்தேங்கிறதுக்காக எதையுமே கேட்காம இருக்க முடியல. அப்போ அந்த கம்பெனி தானே அதுக்கு பதில் சொல்லணும், இலவசங்கள் வேண்டாம் அப்படிங்கிறதான் எங்களுடைய கொள்கையே. இலவசமாக நீங்கள் ஒன்றுமே கிடையாது சார், அந்த பொருள் தயாரிக்கிற பணம் எங்கேருந்து சார் போகுது? எங்களுடைய வரிப்பணத்துலேருந்து போகுது சார். அந்த வரிப்பணம்ங்கிறது சாதாரண மக்களுடைய இன்டைரக்ட் டேக்ஸான சோப்பு பேஸ்ட்டு உப்புலேருந்து வரைக்கும் அந்த டேக்ஸை கட்டுறாங்க. அந்த டேக்ஸை கண்ணாப்பின்னான் செலவு பண்ணுறது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நாங்கள் கேட்டோமா? உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, அதை ஏன் மக்கள் மேலே செலுத்துறீங்க? கேட்டால் இலவசம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கியிருக்கீங்க. அதுவாவது உருப்படியாக போகுதா? எதுவுமே உருப்படியாக போய் சேர்றது இல்லை. அதனால் இலவசங்கள் வேண்டாம். இந்த தேர்தலில் இலவச அறிக்கைகளோ இலவசங்களை பற்றின பேச்சுக்களோ இருந்தாலே நிச்சயமாக அது இந்த தேர்தலில் செல்லுபடியாகாது. ஏன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி இரும்பெரும் தலைவர்கள் இல்லை. இனிமே தலைவர்களை பார்த்தோ சின்னங்களை பார்த்தோ மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. யார் நல்லது செய்வாங்க, அந்த தொகுதிக்கு அந்த வேட்பாளர் நல்லது செய்வாரா அப்படிங்கிறத பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. மக்கள் கையில் விழிப்புணர்வு வந்துருச்சு, நிறைய மீடியாக்கள் இருக்குது. இப்போ உள்ளங்கையிலேயே அவங்களுடைய உலகம் அவங்க கையில் இருக்குது. இந்த நிமிஷம் நீங்கள் பேசுகிற விஷயம் அடுத்த நிமிஷம் அவங்க கையில் இருக்குது. அதனால் நீங்கள் பொய் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது எங்களுடைய வாதம். நேற்று வேட்புமனு தாக்கல்ல நிறைய கட்சிகள்லாம் நடத்தியிருந்தாங்க. அப்போ வந்து திருவொட்டி தொகுதியில் வந்து நாம் தமிழர் சீமானம் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. அதுல என்ன குறிப்பிட்ட ஒரு விஷயம்னா, வேட்பாளர் பத்தி அறிக்கை வந்து அதை தெரிவிக்கணும், எவ்வளவு மாத வருமானம், ஆண்டு வருமானம், எவ்வளவு சொத்து இருக்கு, இதெல்லாம் தெரிவிக்கணும். அதுல வந்து ஆண்டு வருமானம் 1000 ரூபான்னு போட்டிருக்காரு. அவர் ஒய்ஃபோடைய ஆண்டு வருமானம் 72000 போட்டிருக்காரு. இது எப்படி ஏற்றுக்க முடியுது? நேற்று ஃபுல்லாக சமூகத்துலாம் அதான் பெரிய பரபரப்பாக பேசிக்கணும். இல்லை, ஆண்டு வருமானம் 1000 ரூபா போட்டதை வந்து எப்படி தேர்தல் கமிஷன் ஒத்துக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அவர் வந்த வேனுக்கு செலவு பண்ணது யார், எந்த எந்த பணத்திலேருந்து அவர் இவ்வளவு செலவுகள் பண்ணுறாரு? 234 தொகுதியிலையும் 1000 ரூபா வருமானம் உள்ளவர் எப்படி வேட்பாளர்கள் நிப்பாட்டியிருக்கார் அப்படிங்கிறத தேர்தல் கமிஷன் தான் முடிவு பண்ணோம். இதில் நாங்கள் கருத்து கூறுறதுக்கு எதுவுமே இல்லை. இல்லை, வருடத்துக்கு 1000 ரூபா வருமானங்கிறது ஏற்றுக்க முடியுதா? நிச்சயமாக அவருக்கே தெரிய முடியாதுன்னு அதைத்தான் அதை தேர்தல் கமிஷன் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா 1000 ரூபா வருமானம் போட்டவர் எப்படி எலெக்ஷன் நாமினேஷனுக்கு 10000 ரூபா கட்டினாரு? அப்போ தேர்தல் நிதி எங்கேருந்து வாங்கியிருக்கீங்க? வாங்கினவங்களுடைய சோர்ஸை காட்டுங்கன்னு சொல்லி தேர்தல் நிதி ஆணையம் தான் அதுக்கு பதில் கேட்கணும். இல்லை, இது மக்களை ஏமாற்றவில்லை. நிச்சயமாக அது மக்களுக்கே தெரியும். அது நீங்கள் மீடியாக்காரங்க தான் சொல்லணும் இந்த மாதிரி அப்படிங்கிறத வந்து. இதை நீங்கள் மீடியாவில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இதுக்கு நிச்சயமாக வந்து இது ஒரு தவறான இதுதான். அவர் தெரிஞ்சு போட்டிருக்காரா தெரியாமல் போட்டிருக்காரா இல்லை ஆடிட்டர் ரிப்போர்ட் இருக்குதாங்கிறதெல்லாம் தெரியல. இது பற்றின விஷயங்கள் வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும், தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் முன்வைக்கிற கோரிக்கைகளும் ஒரு 20 கிடி சம்மந்தமான கோரிக்கைகள் எல்லாமே வந்துன்னா ஒரு அரசிட கோரிக்கை வச்சோ இல்லை ஒரு கோர்ட் மூலியமாகவோ தான் கொண்டு வர வேண்டியது. இது காரணமாக வச்சு நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறது சாத்தியப்படுறதா? இல்லை, இது வந்து நிறைய கோரிக்கைகள் வந்து நாங்கள் பல முறை அரசிட்ட தெரிவிச்சிட்டோம். ஆனால் அரசு வந்து இதை செவி சாய்க்கிறதுக்கோ இப்படி ஒரு சமுதாயம் இருக்குங்கிறதுக்கோ அவங்க வந்து அது கண்டுக்கவே இல்லை. அப்போ இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் வந்து எங்களால் ஜனநாயக முறைப்படி நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ தேர்தல் வந்திருக்குது, இப்போ போனால் தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு நாங்கள் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அரசுகள் சொல்லுது. அப்போ எங்களுடைய ஜனநாயக கடமை என்ன? எங்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் ஒலிக்க வைக்கிறதுக்கும் எங்களுடைய சமுதாயத்தையும் மற்ற முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை பற்றியும் நாங்கள் சொல்கிறதுக்கும் பல மாதங்களாக பல வருடங்களாக சொல்லியாச்சு. அதை கேட்க யாருமே இல்லைன்னு எங்களுதுலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நாங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறோம். இது வந்து ஜனநாயக உரிமை தானே. இதில் வந்து நாங்கள் எலெக்ஷனில் நின்று சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஜனநாயக நாட்டில் யார் வேணால் எலெக்ஷனில் நிற்கலாம். அதுக்கு உண்டான தகுதிகள் வந்து எலெக்ஷன் கமிஷன் வச்சுருக்கிறாங்க, அதன்படி நாங்கள் நிற்கிறோம். எந்த சின்னத்தில் நிற்கிறீங்க? அது சுயேச்சைங்கிறதுனால அவங்க சின்ன இனிமே அவங்க தருவாங்க.